ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ் ஆரம்பமே திறக்க விட்டுறாங்க. எதை பத்தின அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜி தமிழ் குடும்ப விருதுகள் ப்ரிலியூட் ஷோ எம்எஸ் ஜி அவார்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு முன்னோட்டம் அப்படின்னு சொல்லி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவுமே ரொம்ப கிராண்டா தான் பண்ணுவாங்க. பட் இந்த முறை 15 இயர்ஸ் ஆஃப் ஜி தமிழ் அதை செலிப்ரேட் பண்ற விதமா இந்த ஆரம்பமே பாத்தீங்கன்னா செம்ம திறக்க விட்டுருக்காங்க. அதாவது ப்ரீலியூட் ஷோவே அவார்ட் ஷோ அளவுக்கு வந்து கிராண்டா பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே கிடைச்ச சில பிக்சர்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிருக்கேன், பிகாஸ் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணவே இல்லை. இந்த ஷோக்கே வந்து ஸ்பெஷல் கெஸ்டா யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கிடைச்ச பிக்சர்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிருக்கேன். ஐஸ்வர்யா ராஜேஷ் எப்பவுமே அவார்ட் ஃபங்க்ஷன்ல இருப்பாங்க, இந்த முறை ப்ரீலியூட்லயே இருக்காங்க. அப்புறம் ஆக்டர் ரியோ இருக்காங்க, ஆரி, இவங்க மூணு பேரும் இருக்க பிக்சர் மட்டும் ஷேர் ஆச்சு. அண்ட் நம்ம ஃபேவரட் சீரியல்ஸ் உடைய எல்லா சீரியல்ஸ் உடைய செலிபிரிட்டிஸுமே போயிருக்காங்க. பட் நமக்கு கிடைச்சது வந்து சீதாராமன் சீரியல் பிக்சர்ஸ் கிடைச்சிருக்கு. கார்த்திகை தீபம்ல சில ஒரு ரெண்டு பிக்சர் தான் கிடைச்சிச்சு. அப்புறம் பேரன்பு, இந்திரா சீரியல், சண்டை கோழி சீரியல், கனா சீரியல் செலிபிரிட்டிஸ்லாம் ஒரு சில பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் நான் இங்கே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் எல்லாம் மீனாட்சி பொண்ணுங்க சைட்லேருந்து எந்த ஒரு பிக்சருமே ஷேர் ஆகலை. நினைத்தாலே இன்றைக்கும் கூட ஷேர் ஆச்சு. பட் மாரி சீரியல், அப்புறம் ரீசெண்டாக லான்ச் ஆன நல்ல தமயந்தி, சந்தியா ராகம், அந்த சீரியல்ஸோட பிக்சருமே எங்கேயுமே கிடைக்கல. பட் நியூஸ் ரீடர் ரஞ்சித் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதோ இந்த முறை பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நியூஸ் படிக்கிற மாதிரி தான் அந்த வில்லன்லாம் யார் நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்றத அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு குட்டி வீடியோ ஷேர் ஆச்சு. ஸோ அதுலேருந்து குட்டி குட்டி ஸ்க்ரீன்ஷாட்ஸ், அந்த குட்டி கிளிப்பிங்ஸ் மட்டும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். கம்மிங் வீக் அக்டோபர் 29 அன்னைக்கு இந்த ப்ரீலியூட் ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. பட் டைமிங் மட்டும் சீக்கிரமே சேனல் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த வாரம், அதாவது நவம்பர் 5th 12th Part 1 Part 2 ஜி தமிழ் குடும்ப விருதுகள் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். அண்ட் அக்டோபர் 29 அன்னைக்கு மெயின் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது, ஜி தமிழ் குடும்ப விருதுகள். அது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்க்கு யாரெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் நீங்க ஓட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.